கிளம்பினாரு. நான் வேகமா போய் ஏன் சார் குழந்தைய அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல நாளைக்கு பிராக்டிஸ் போட்டு வரும், அப்ப நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதனாலதான் அடிச்சுட்டு போறேன். எனக்கு இந்த கான்செப்டை சர்வீஸ் பண்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல உங்க ஃபேமிலிக்கு சர்வீஸ் பண்ண கத்துக்கங்க. தயவு செய்து காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா அப்பா தாத்தா பாட்டி குச்சி எடுத்து வீட்டுக்குள்ள போறாங்க, நான் கூட பாம்படிக்க போறாங்கன்னு பயந்து போனேன். வாங்க கோவில் சார் உள்ள வந்து உட்காருங்க. இப்படி பேர சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. கடைசி வரைக்கும் யாரும் எழுந்திரிச்சு போனீங்க? சும்மா போங்க, தனித்தனியா போங்க. பயமா இருக்கும் நமக்கு. என்னதான் பையன் பண்றான்னா, 6 மணிக்கு தூக்கத்திலே அந்த குழந்தையை எழுப்பி அவன் மேல தண்ணிய குத்தி தைய கட்டி இட்லி அந்த போர்க்காரத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். வாயில குத்தி பெரிய புத்தகம் முட்டை என்ன சந்திரமண்டலத்துக்காக போறான். அவனை எல்லாம் பண்ணி ஸ்கூல் வேனில் தூக்கி அப்படியே அப்பி, அதுக்கப்புறம் இந்த அம்மா நீ ஒழுங்கா படி, டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஒன்றும் ஆக மாட்டேன் போகமா. ஏண்டா எப்படிமா ஒரே நாள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும்? அதுக்கப்புறம் அவன் அனுப்பம் பாருமா, அம்மா ஆய் அப்படிமா, ஆயிலா வாய் அம்மா, ஆயிலம்மா ஆய 35,000 கொடுக்குற போட அங்கே போட. என் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போய் நான் கியூல இருந்தேன் சார். 4 மணி நேரம் அப்ளிகேஷன் வாங்கினோன்னா அந்த ஒரு வரி போட்டு நான் ஃபீஸ் கிடையாது, டொனேஷன் கிடையாது, தெய்வமா நினைச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி கீழே பார்த்து நோட் குறிப்பு சொத்தை எழுதி வாங்கப்படும். இப்ப உங்களுடைய கான்செப்ட் என்ன? நம்ம சொத்தை வித்தாவது பையனை பிரமாதமா படிக்க வச்சிடணும். ரைட், வெரி குட். படிக்க வச்சோடனே அமெரிக்கன் எம்பசி வாசல்ல போய் பிரஸ் பண்ணாம அப்பாவும் அம்மாவும் செங்கற்கல்லுக்கு பக்கத்துல வச்சுட்டு தீ குளிச்சுட்டு திருப்பி போர்வேசுக்கு போன வாரம் நடந்தது. டிஏவி ஸ்கூலுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் படுத்து கடந்து அப்ளிகேஷன் வாங்கினாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல என் புள்ள படிச்சு அறிவாளி ஆகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் 4 வருஷம் கொண்டு போய் உங்களை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து எப்படியாவது இவர் ஐடியில இந்த சொசைட்டியில ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு டிசிஎஸ் விப்ரோ இன்போசிஸ் எல்லாரும் வேலை கிடைச்சு அப்படியே விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போய் 7 வருஷம் அங்க இருந்து 80,000 ரூபாய் சம்பாதிச்சு ஈஸியா ஒரு பிளாட் வாங்கி அன்னை இல்லம்னு வச்சு அம்மா அப்பாவை தூக்கி முதியோர் இல்லத்துல வைக்கிறதுக்கு நீ செத்து போலாம். என்ன சர்வீஸ் பண்ண இங்க உள்ளவங்க இணைந்தே செய்வோம் 81னா நான் இன்னைக்கு சொல்ற முதல் சர்வீஸ் இங்க வந்திருக்கவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்கின்றேன், உங்கள் வாழ்க்கையின் இறுதி காலம் வரை கல்வி செதுக்கி உருவாக்கக்கூடிய கடவுளை காட்டிலும் கருவிலே சுமக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தையை கடைசி வரைக்கும் பாதுகாப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் சர்வீஸ். மனுஷன் வைத்து சார் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நான் வாழ்வதற்கு பொருள் வேண்டாமா? எல்லா கூட்டத்தையும் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை. காரணம் இன்றைக்கு நம்முடைய நாட்டின் முதியோர் இளைஞர்கள் வரக்கூடாது. ஜப்பான் நாட்டினுடைய பள்ளி அறைகளில் எழுதி போட்டு இருக்கிறான், இந்த ஜென்மத்தில் ஒழுக்கமாக ஜப்பானியராக இருந்தால் அடுத்த பிறவியில் ஒரு இந்தியனாக தமிழனாக பிறப்பார் என்று எழுதி போட்டிருக்கிறான். காரணம் அவ்வளவு பண்பாடு இருக்க தேசம் இந்த தேசம் வேண்டாமா நமக்கு? காலை 6:30 மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் தொடர்கிற ஒரு ஓட்டுநர் சேர்க்கை பிடிக்கிறார். வழக்கம் போல ஊதுபத்தியை கொளுத்தி பேருந்து சீவிலி முத்தூரை நோக்கி புறப்படுகிறது. கொஞ்சம் தயவு செய்து கீழே இருக்கிறவங்க அமைதியா இருக்கணும். 6:30 காலை மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து சீவிலி முத்தூர் நோக்கி பேருந்து புறப்படுகிறது. ஓட்டுநர் ஊதுபத்தி கொளுத்தி சேர்க்கை பிடிக்கிறார். 8 பிரயாணிகள் உள்ளே அமர்ந்திருக்கிறார். நடத்துனர் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து வருகின்றார். 9வது பிரயாணி 83 வயதுடைய ஒரு பாட்டி. நடத்துனரிடம் 500 ரூபாய் பணத்தை கொடுத்து 6.50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கேட்டார். நடத்துனர் சில்லறை இல்லை என்பதற்காக 7 பிரயாணிகளிடம் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடினான். யார் இடமாவது சில்லறை இருக்கிறதா, சில்லறை இருக்கிறதா, சில்லறை இருக்கிறதா? 7வது பிரயாணி சொன்னார், வழக்கம் போல டிக்கெட்டுக்கு சில்லறை இல்லை என்றால் சாவுகிறாங்க என்று சொல்லி இறக்கி விட வேண்டிதானே, ஏன் நீங்கள் உயிரை எடுக்கிறார்? இப்போது நடத்துனர் பதில் சொல்கின்றார், கடந்த 8 ஆண்டுகளாக அரசாங்க பேருந்தில் நடத்துனராக நான் பணியாற்றுகின்றேன், சில்லறை இல்லை என்றால் இறக்கி விட்டு விடுவேன். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய தாயார் ராமநாதபுரத்திற்கு ஒரு ஊர் திருவிழாவுக்காக என் அண்ணன் வீட்டிற்கு சென்றார். திருவிழா முடித்து என் அண்ணன் 500 ரூபாய் பணத்தோடு என் அம்மாவை ஊருக்கு அனுப்பினார்.
ஊருக்கு ஏற்றப்பட்ட கிழவி சில்லறை இல்லை என்பதற்காக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். இறக்கிவிடப்பட்ட என் தாயார் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. என் தாயாருக்காகவும் சில்லறைக்காகவும் நான் அழைந்து கொண்டிருக்கிறேன் என்று தலை முடிந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள் தோழர்களை, இதை விட அவருடைய மனதில் எவ்வளவு ஒரு உருக்கத்தை இந்த கதை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், இது எஸ்ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் ஒரு பக்க கதை போன்ற குமரத்தில் நடக்கப்பட்ட பதவி இன்றைக்கு முதியோர்களை நீங்கள் எப்படி கண்காணிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், ஒரு சக பிரயாணிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சின்ன சின்ன